போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இருக்காங்கன்றதே வந்து அது வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த இது மாதிரி ஆதரவற்றவர்களின் குரலாக ஒழிக்கக்கூடிய நியூஸ் செவனுக்கு முதலில் நன்றி. எங்களால முடிஞ்ச சிறு உதவி, அதாவது இங்க மாவட்ட செயலாளர் இருக்காரு, அதே மாதிரி மதுரை எம்பி இருக்காங்க, நீங்க எப்ப இந்த ஒரு தகவல் சொன்னீங்களோ உங்களுக்கு வீடு இல்ல, அதே மாதிரி இந்த போலியோவால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் இவங்களோட தொடர்பு கொண்டு இவங்க ஏற்பாடுல வந்து இன்னைக்கு கலெக்டர் மற்றும் அடிஷனல் கலெக்டர் இவங்ககிட்ட பேசி இந்த வீடு கட்டி தருவதற்கான முழு முயற்சியும் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த தொகையும் வந்து ஏற்பாடு செய்யறதுக்கு மதுரை எம்பி வெங்கடேசன் அவர்களும் மாவட்ட செயலாளர் மூர்த்தி அவர்களும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு நிதியுதவியும் மாவட்ட செயலாளரும் மதுரை எம்பியும் செஞ்சிருக்கோம். இது வந்து இவங்களுக்கு இன்னும் வேற ஏதாவது உதவி வேணும்னா கண்டிப்பாக நாங்கள் செய்ய தயாரா இருக்கோம். இது மாதிரியான ஒரு சூழல்ல இது மாதிரி எல்லாம் யாரும் இருக்கக்கூடாது. அம்மா அப்பா விட்டு ஒரு குழந்தை இது மாதிரி பாக்குறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா வந்து இவங்களுக்கு நல்லுள்ளம் படைத்தவர்கள் இது மாதிரி மேலும் உதவி செய்து இவர்களுக்கு ஒரு நல்ல குடியிருப்பதற்கு ஒரு நல்ல வீடு கட்டி தருவதற்கும் மற்ற உதவிகளும் செய்வதற்கு மக்களும் முன்னேற வேண்டும். நியூஸ் செவனுக்கு நன்றி.